से वाकृति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। ज्ञानभक्त्यादि सत्सम्पत्प्रदायिन्यानुकम्पया यादसा विधिविहिक्षस्व வேதாந்தாச்சாரியவரியமாம். இன்றைய தினத்திலே 60வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் தயையினிடத்தில் தயாதேவியினிடத்தில் சரணாகதி பண்ணுறார். இது அற்புதமான ஸ்லோகம். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் அழகில்லே நிறைவும் என்று பாசுரத்தில் ஆறாம் பத்தில் கடைசி பாசுரத்துக்கு பலத்தையும் என் பாசுரத்தில் எப்படி திருவேங்கடமுடையானிடத்தில் சரணாகதி பண்ணுறாரோ அதே மாதிரி இங்கேயும் தயாதேவியினிடத்தில் சரணாகதி பண்ணுறார். இதுக்கு முன் ஸ்லோகம் தொதுதிய தூலிகாம்பி ரமுனா விழுசைல ஜுஷா என்பதாக இருக்கிறது. பெருமாளை ஒரு ஓவியராக சித்திரம் எழுதுவராகவும் அதில் தயாதேவி சித்திரத்துக்கு வரக்கூடிய தூலிகை எழுதுகோலாகவும் அதில் சித்திரம் அவர்கள் வரைந்த சித்திரங்கள் யதிபதி எம்பெருமானார் யாமனார் ஆச்சாரியார் ஆளவந்தார் நாசமுனிகள் முதலிய ஆச்சாரிய சார்வபௌமர்கள் அந்த சித்திரம் ஒவ்வொரு சித்திரங்களும் ஒரு விஷயத்தை நமக்கு தெரிவிக்கும். அந்த மாதிரி இந்த சித்திரம் இந்த எம்பெருமானார் நாசமுனிகள் ஆளவந்தார் போன்ற ஆச்சாரிய சார்வபௌமர்களுடைய சித்திரங்கள் எம்பெருமானனுடைய இருக்கையினாலே தயாதேவி ஆகிற ஒரு எழுதுகோலினாலே உதயமாகின இந்த சித்திரங்கள் நமக்கு தெரிவிப்பது என்ன என்றால், எம்பெருமானிடத்திலே பரண்யதனம் செய்வதை காட்டிலும் வேறஹிதம் உனக்கு இல்லை, பரண்யாசம் செய்வதை காட்டிலும் வேறஹிதம் எதுவும் இல்லை என்பதே ஒவ்வொரு ஆச்சாரியர்களை பார்த்தாலும் தெரிகிறது. எம்பெருமானாரை சேவித்தாலும் சரி, நாதமுனிகளை சேவித்தாலும் சரி, ஆளுநந்தாரை சேவித்தாலும் சரி, எந்த சித்திரத்தை சேவித்தாலும் நமக்கு அந்த சித்திரங்கள் நமக்கு தெரியப்படுத்துகின்ற விஷயம் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டும் என்பதுதான். அது எம்பெருமானு காட்டிலும் எம்பெருமானுக்கு அத்தியந்த சந்நிகிதமாக இருந்திருக்கிற தயாதேவியினிடத்துல சரணாகதி பண்ற தயாதேவியினிடத்துல சரணாகதி பண்றதுன்னா, இது ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம், எம்பெருமானுடைய கிருப்பைய ஒரு பிராட்டியாக உருவகப்படுத்தி இந்த ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணியிருக்கார் என்பதாக. அப்போ எம்பெருமானுடைய கிருப்பையினத்துல குணத்துல சரணாகதி பண்றார் என்பதாக சொல்லுகின்றார். பரண்யாசம் அப்படின்னு சொன்னமானாக்க ஆச்சாரியன் இல்லாமல் பரண்யாசம்ன்றது இல்லை. அந்த ஆச்சாரியனுக்காக தான், ஆச்சாரியனும் என்ன தெரிவிக்கிறதுக்காக தான் எதிபதி யாமுன பிரபுதயா என்பதாக இதற்கு முன் ஸ்லோகத்திலே சுவாமி சாதித்தார். அடுத்த ஸ்லோகம் பரண்யாச விஷயம். இன்றைய தினம் இது பாஷாந்தரத்தில் சொல்லணும்னால் புது வருஷம் 2015 வருஷம் பிறந்த வருஷமாக இருந்துருக்குன்னு ஒன்று சொல்கிறோம். அது அடுத்தது அதுக்காட்டிலும் பெரிய விஷயம் பீஷ்மிகாதசின்னு சொல்லக்கூடிய பெரிய ஏகாதசின்னு எல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற வைகுண்ட ஏகாதசி பெரிய ஏகாதசி இன்றைய தினம். இந்த தினத்தில் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்குன்றது இருக்கு பாருங்கோ, இது நம்மளுடைய பாக்கியம்தான். ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றார் திருப்பாவையில், கோல் விழுக்காட்டாலே என்பதாக. ஒரு கொம்பு எடுத்து போட்டோம்னா அந்த இடம் அது எங்க விழுன்றது தெரியாது. தோராயமா போனா ஒரு 50 அடியிலேருந்து 60 அடிக்குள்ள எங்க வேணா விழுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது எப்படி விழுறதோ அந்த மாதிரி அன்று அப்பொழுது ஆண்டாள் ஆரம்பித்த சமயத்துல அந்த மார்கழி மாசம் பௌர்ணமி தினமாகவும் மது நிறைந்த நன்னாளாக அமைந்திருக்கிறது என்பதாகலாம் சொல்லி வியாக்கியானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி நாம் எதுவும் பிளான் பண்ணல, இன்னி தினத்துல இந்த விஷயம் சொல்லணும்ன்றதெல்லாம் இது தானா அமைஞ்சிருக்கு. இது இந்த பாகவதாளுடைய ஒரு மனசு தான் இதுக்கு காரணம் சொல்லணுமே தவிர வேற எந்த காரணமும் எனக்கு சொல்ல தெரியல. இந்த பரண்யாசத்தை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறதுனால முதல்ல பரண்யாசத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறமா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான்
இந்த பரண்யாசம்ன்றது இருக்க எம்பெருமான் இடத்துல இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது. அதாவது நாம் இத்தனை நாள் வரைக்கும் சரீரமே ஆத்மான்னு நினைச்சிருந்தவாளும் இருக்கா, சரீரத்தை காட்டிலும் ஆத்மான்றது வேறையா இருந்துருக்கு, ஆனா அந்த ஆத்மா சுதந்திரமாக இருந்துருக்கு, தானே எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நாம இத்தனை நாள் வரைக்கும் நாம இருந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆத்மான்றது இருக்க இது நம்மளுடைய இது இல்லை. இந்த வஸ்து, இந்த வஸ்து எம்பெருமானுடைய வஸ்து. சௌரியம் அப்படின்னு சொல்றது ஆத்மாபகாரம்ன்றது ஆத்மாவை திருடுவதாகிற ஒரு சௌரியம்ன்றது. அப்ப திருடுறதுன்றதுக்கு டெபினிஷன் என்ன அப்படின்றத முக்கியம் பார்க்கணும். திருடுறதுன்னாக்க அசலாருடைய வஸ்துவை தன்னுடைய வஸ்துவா பாதிக்கிறது இருக்கு பாருங்கோ, அதுதான் திருடுறது, வேற ஒன்றும் கிடையாது. அசலாருக்கு உபயோகத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு பணமோ பொருளோ இருந்ததுன்னாக்க அதை எடுத்துட்டு தன்னுடைய உபயோகத்துக்கு தனக்கு சுவாதந்திரம் இருக்கிறதாக நினைச்சு தன்னுடையதாக நினைச்சுக்கிறது இருக்க அந்த திருடு, அதே திருடுதான் இந்த இடத்துலயும் பண்றோம். நாம இந்த ஆத்மா எம்பெருமானுடைய வஸ்துவா இருந்துருக்கு, எம்பெருமானுடைய வஸ்துவை போய் நம்ம வஸ்துன்னு நினைச்சுட்டு அது சுதந்திரம்னு நினைச்சுட்டு நாம எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய திருடு. சாதாரண திருடுக்கெல்லாம் திருடுக்கெல்லாம் தண்டனை ரொம்ப குறைவு, ஆனா இந்த ஆத்மாபகாரம்ன்றது இருக்கு பாருங்கோ, இந்த பெரிய திருட்டுக்கு எப்படிப்பட்ட தண்டனை இருக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. இத்தனை நாள் வரைக்கும் இந்த திருடை நாம பண்ணிருக்கோம். நம்மளே நம்ம வஸ்து, நம்ம வஸ்துன்னு எம்பெருமானுடைய வஸ்து, நம்ம வஸ்துன்னு நினைச்சுட்டு நம்ம ஆழ்ந்து இருக்கோம். இப்போ ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால இந்த வஸ்து நம்முடையது அல்ல அப்படின்றத நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப நம்முடையது அல்லன்னு தெரிஞ்ச உடனே இது யாருடையதுன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த யாருடையதுன்றது வருத்து அது எம்பெருமானுடையது தேவைப்பட்டு நம்முடையதுன்ற வரைக்கும் தான் இதுல ரட்சிக்கிற பொறுப்பெல்லாம் நம்மதான் இருக்கும். நம்முடையது இல்லைன்னு சொல்லிட்டுனாக்க அந்த வஸ்துவை நாம ரட்சணம் பண்ணவே மாட்டோம். நாம இது ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு நிலை. நம்ம கையில நம்ம பணம் வச்சுட்டு இருக்கோம், நம்ம பணம் நம்மளுடையது, நம்ம உபயோகத்துக்காக நம்ம கஸ்டடியில இருக்குன்னு சொன்னா அது வரைக்கும் நம்ம அந்த பணத்தையோ பொருளையோ பத்திரமா பார்த்துப்போம். எப்போ யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துட்டோமோ கொடுத்துட்ட விற்பாடு அத்த போய் நாம பாத்துக்கிறதுன்றது கிடையாது. அந்த மாதிரி இப்ப என்ன சொல்ற, இந்த வஸ்துவே உன்னுடையது இல்லை, இந்த வஸ்துவை கொண்டு போய் எம்பெருமான இடத்துல சமர்ப்பிச்சுடு. எம்பெருமான இடத்துல சமர்ப்பிச்சுட்டேன்னாக்க இதை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு என்பது உனக்கு கிடையாது. உன்னுடையதுன்னு இருந்தா தானே அதை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. ஆகையால எப்போ உன்னுடையது இல்லைன்றது ஆயிடுத்தோ இதை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு எம்பெருமானுடையது ஆயிடுத்து. யார் அந்த சொத்துக்கு உரியவனோ அந்த சொத்துக்கு உரியவன் அதை ரட்சணம் பண்ணிட்டு போறான். ஆகையால நீ விசாரப்படாத. இந்த ரட்சணம் பண்ற கூடியதால பண்ணத்தினால வரக்கூடிய பலன் இருக்க, அந்த பலனும் உனக்கு இல்லை. அது யாரு சொத்துக்காரனோ அந்த சொத்துக்காரனுக்கு தான் அந்த ரட்சணம் பண்றது உண்டான பலனும் வரப்போறது. ஆகையால இது எதுவுமே நமக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறது இருக்கு பாருங்கோ, இதுதான் பரசமர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது. அகம் மத்ரட்சண பரகா மத்ரட்சண பலன் தசா நமம, இது எதுவுமே என்னுடையது இல்லை, அகம் நானும் என்னுடையவன் அல்ல. மத்ரட்சணபரஹா, எப்ப இந்த வஸ்து என்னுடையது இல்லாத போயிடுதோ அது யாருடையதோ அவளுக்கு அந்த ரட்சணபரம், இத்த காப்பாத்துறதுக்கு உண்டான பரமும் இருந்துருக்கு. மத்ரட்சண பலம் தசா, இப்படி என்ன ரட்சிப்பதனாலே வரக்கூடிய பலனுக்கு அந்த பலனும் எம்பெருமானுக்கு தான், யார் சொத்துக்காரனோ அவனுக்கு தான். நமம, என்னுடையது இல்லை. ஸ்ரீபதே ரேவேதி, பெரிய விராட்டியோரோடு கூட இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடையது தான், ஸ்ரீயப்பதியான புருடோத்தமனுடையது தான், ஸ்ரீனிவாசனுடையது தான், திருவேங்கடமுடியானுடையது தான் இந்த ரட்சணம் பரம் மட்டும். இது சுவாமி தேசிகன் தேவப்பெருமானிடத்துல பரநியாசம் பண்ணாலும் அந்த இடத்துல ஸ்ரீபதேகன்னு சொல்றதுனால ஸ்ரீனிவாசனையும் சொல்றதா அர்த்தம்ட்டு. ஸ்ரீபதே ரேவேதி, பெரிய விராட்டியாரோடு கூட இருந்திருக்கிற எம்பெருமான், அவனிடத்துலதான் இந்த மரம் மொத்தம் என்பதாக சொல்லுகிறார். அப்போ
ஆத்மானம் நிச்சிபேத் புத்தகா, அறிவாளியாக இருப்பவன் இந்த மாதிரி எம்பெருமானிடத்திலே பரத்தை சமர்ப்பிக்க வேண்டும், தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு சின்ன ஸ்லோகத்துல சுவாமி சமர்ப்பிக்க இதை பத்தி சொல்லிட்டார். நமக்கு இந்த சரணாகதின்றது இருக்க ரெண்டு விதமான சரணாகதி இருக்கு, அதாவது அத்வாரக பிரபத்தி சத்வாரக பிரபத்தி என்பதாக ரெண்டு விதமான சரணாகதி. அதுல முதல்ல சொல்லப்படுகிறது என்னன்னா, பெருமாளை அடையறதுக்கு ரெண்டு வழி இருக்கு, பக்தி யோகம் சரணாகதி அப்படின்றது ரெண்டு. பக்தி யோகத்தை எல்லாரையாலையும் பண்ண முடியாது, அந்த பக்தி யோகம் பண்றதுக்கு ஞானம் சக்தி அது தவிர சில யோக்கியத்தை எல்லாம் இருக்கணும், அந்த யோக்கியத்தை இல்லாதவளால தான் அவாதான் சரணாகதின்றது பண்ணணும். யாருக்கு வசிஷ்டர் மாதிரி இருந்துட்டு இருக்கிறவா வியாசர் மாதிரி இருந்துட்டு இருக்கவெல்லாம் பக்தி யோகம் பண்ணுவதற்கு சமர்த்தாளாக இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு ஸ்வரூப யோக்கியத்தையும் இருக்கு, அந்த பக்தி யோகம் பண்ணக்கூடிய ஞானமும் இருந்துட்டு இருக்கிறதுனால அவள்லாம் பக்தி யோகம் பண்ணி எம்பெருமானை அடைபவர்களாக இருந்துட்டு இருக்கா. நம்ம மாதிரி இருந்துட்டு இருக்கவா அகிஞ்சனாளாக இருந்துட்டு இருக்கா, ஒன்றும் பண்ண முடியாதவர்களாக இருந்துட்டு இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் ஒரே கதி என்னன்னாக்க சரணாகதி ஒண்ணுதான். இந்த சரணாகதியத்தான் சொல்ற இந்த இடத்துல, இந்த சரணாகதியில ரெண்டு விதமான சரணாகதி. அதுல அத்வாரக பிரபத்தின்றது அந்த பக்தி யோகம் பண்றவா பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவா கூட பக்தி யோகம் எவ்வளவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக பண்ணக்கூடிய பிரபத்தி இருக்க அந்த பிரபத்திக்கு சத்வாரக பிரபத்தி என்பதாக பெருமானோட சரணாகதி பண்ணி அந்த சரணாகதியினால பக்தி யோகம் தலை கட்டி அந்த பக்தி யோகத்தினால மோட்சத்தை அடைய வேணும் என்பது. அத்வாரக பிரபத்தி என்பது சாட்சாத் இதுதான் சுதந்திர பிரபத்தி என்பதாக சொல்லுகின்றார். இந்த சரணாகதி பண்ண உடனேயே மோட்சத்திற்கு வர வேண்டும், மோட்சம் வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறது இருக்க இதுதான். என்னால கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ண முடியாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், என்னால முடியாததுனால அந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் காலத்துல நீரே இருந்து நான் அனுஷ்டித்ததாக எடுத்துக்கொண்டு அதனால வரக்கூடிய பலமாக இருந்துட்டு இருக்கிற மோட்சத்தை தேவரை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது இருக்க இதுதான் சுதந்திர பிரபத்தி என்பதாக சொல்லுகிறது. இந்த பக்தி யோகம் பிரபத்தி இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாரும் சொல்லுவோம் இது வெறும் மோட்சம் மோட்சம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, மோட்சம் மாத்திரம் இங்க இருக்கிட்டே என்ன பண்றது, இதுக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னாக்கா இதுக்கும் பதில் சொல்ற, நீ என்ன வேணும்னு நினைக்கிறியோ பிராமணிக்கமானது என்ன வேணும்னு நினைக்கிறியோ அத்தனை பெருமாள் நமக்கு கொடுப்பாரு, அவ்வளவுதான் தவிர வேற ஒண்ணும் இல்லை. சத்ருவிதா பஜந்தே மாம் என்பதாக சொல்லுகிறது. நான்கு விதமான புருஷார்த்தம் அந்த அந்த தர்மம் நான்கு தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற நான்கு விதமான புருஷார்த்தத்தையும் பக்தியினாலையும் பெறலாம், சரணாகதியினாலையும் பெறலாம் என்பதாக சொல்லுகின்ற. இப்போ எம்பெருமானை அடைவதற்கு இரண்டே வழிகள், அந்த இரண்டு வழிகள்லையும் பக்தி மார்க்கம் என்பது ரொம்ப கஷ்டமானது, சரணாகதின்றது சுலபமானது. அந்த பக்தி மார்க்கத்துல எழுபவர்கள் கூட அந்த பக்தி செவ்வனே அந்த யோகம் உபாசனம் செவ்வனே நடைபெற வேண்டும் என்பதற்காக அது முடிய வேண்டும் என்பதற்காக ஒரு சத்வாரக பிரபத்தி பண்ணிதான் ஆகணும். அப்படி யார் என்றாலும் அவாதான் உபாசனத்தை முடிக்க முடிபவர்களாக ஆவார்கள் என்பதாக சொல்லியிருக்கு. ஆகையால ரெண்டு விதத்திலையும் பிரபன்னா தன்மேஷாம் நதிசதி முகுந்தகா நிஜபதம் எம்பெருமான் பரநியாசம் பண்ணாதவாளுக்கு தன்னுடைய திருவடியை காண்பிப்பதே இல்லை என்பதாக அறுதியிட்டு சொல்லுகின்றார். அதாவது மோக்ஷம் என்றால் பக்தியோகம் பண்ணாலும் சுதந்திர பிரபத்தியாக இருந்தாலும் பரநியாசம் பண்ணாதான் மோட்சம்ன்றது சித்தம், இல்லைன்னா வராது என்பது ஏற்படுகிறது. அதுக்கு மேல பக்தி யோகத்தை காட்டிலும் பரநியாசத்துக்கு ஏற்றத்தை சொல்லுகின்ற சுவாமி தேசிகன் தேவநாயக பிரத்யாசத்துல சொல்ற,
எபெருமானிடத்துல தியானம் பண்ணணும்ன்ற ஒரு புத்தி வரணும்னாக்க அதுக்கே எத்தனையோ கோடி வருஷம் தபஸ் பண்ணணுமா. ஏ ஜன்ம கோடி பிரூபார்ஜித சுத்த தர்மா தேசாம் பவச்சரண பக்தி அதீவ போக்யா அவள்லாம் எப்படி இருந்திருப்பான்ஜீவிதைஹி என்பதாக எம்பெருமானே அவளுக்கு ஜீவிக்கை, உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெத்தலையும் கண்ணன் நாமம் என்பதாக அவர்களுக்கு போக்ய போகோபகரணம் எல்லாமே எம்பெருமான் தான் என்பதாக இருக்கிறவர்கள். அவர்கள் இந்த நிலையை அடைவதற்கு என்ன பண்ணிருக்கா, உபாசனம் பண்றவள்னா ஏ ஜன்ம கோட்டி உபார்ஜித சுத்த தர்மா, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல கோட்டி ஜென்மங்கள், அந்த கோட்டி ஜென்மங்கள் எத்தனையோ அனுஷ்டானங்களை பண்ணி எவ்வளவோ புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணிதான் ஒன்னிடத்துல ஒரு பக்தின்றது அவளுக்கு வந்திருக்கு. அப்படி அந்த பக்தினால தேஷாம் பவச்சரண பக்தி அதீவ போக்யா, அப்படிப்பட்டவர்களுக்கு உன்னுடைய திருவடி வாரத்திலே பக்தி பண்றதுன்றது அதீவ போக்யா, ரொம்பவும் போக்கியமாக இருந்திருக்கு, உனக்கும் அவர்களிடத்திலே பிரீத்தி இருந்திருக்கு என்பதாக சொல்றார். அந்த பக்தி யோகத்தினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்றார். உடனே அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், அவ எல்லாரும் கோடி ஜென்மாக்கள் எத்தனையோ அனுஷ்டானங்களை பண்ணி எவ்வளவோ புண்ணியகர்மாக்களை பண்ணி உன்னுடைய திருவடி வாரத்துல பக்தி பண்றதுதான் பரம புருஷார்த்தம்னு சொல்லிட்டு எப்பவுமே ஜீவிதைகி உன்னுடைய திருமணியையே எப்பவும் நினைத்துக் கொண்டு உன்னையே நினைத்துக் கொண்டு வாழ்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொன்னார். தன்னை சொல்லிக் கொள்கிறார் சுவாமி, தன்னை என்றால் அவர் இல்லை நம்ம மாதிரி இருக்கிறவர்களுக்கு, என்னிடத்துல வெறும் அந்த மாதிரி அவர்களைப் போல கோட்டி ஜென்மமாக சேர்த்து வைக்கப்பட்ட புண்ணியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப எப்படா என்கிட்ட ஒரு என்னிடத்துல நானும் ஒரு பெரிய பணக்காரனா தான் இருந்துருக்கேன், நானு எந்த மாதிரி பணம் அப்படின்னா நிஷ்கிஞ்சனத்வகனினா, ஒன்றுமில்லாமைன்றது இருக்கு பாருங்கோ, கைமுதல் இல்லாமைன்றது இருக்கு பாருங்கோ, அதுவே ஒரு பெரிய பணமாக நான் வச்சுருக்கேன். அத்ததான் என்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குவாலிபிகேஷன். அந்த குவாலிபிகேஷனை கொண்டு அனன்ய கசிகன், நான் உன்னை விட்டால் வேறு புகழ் இல்லாதவன், என்னால் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ண முடியாதவனாக நான் பண்ண முடியாது, அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிற நான் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ அந்த அகம்னு சொல்லச்சு அவன் எப்படிப்பட்ட அகம் தான், நிஷ்கிஞ்சனத்வதனினா, அந்த அகிஞ்சனாக இருந்திருக்கிற அகிஞ்சன்யத்தையே பணமாக உடைத்தானதாக இருந்திருக்கிற தனமாக உடைத்தான இருக்கிற நான் என்னாலே என்னுடைய ரக்ஷண பரத்தை உன்னுடைய திருவடியிலே சமர்ப்பிக்கிறேன். இப்போ எம்பெருமான் தன்னுடைய என்னால ஒண்ணும் முடியாதவனாக போயிருந்தனால இந்த ஆத்மாவையும் நான் ரட்சிக்க முடியாதவனாக இருந்துருக்கேன், இந்த ஆத்மாவை உன்னிடத்துல சமர்ப்பிக்கிறேன். இப்படி யார் எம்பெருமானிடத்தில் பரத்தை சமர்ப்பிப்பவர்களாக இருந்திருக்காளோ அவ எல்லாரும் நாரகந்தி நானாவித பிரதிமயோ பிரதிமுத யோக விசேஷ தன்யா நாரகந்தி தஸ்ய சதகோடி தவாம்சகக்ஷாம் நானாவித பிரதித யோக விசேஷ தன்யா. பல பிரகாரங்கள்னாலே மிக உயர்ந்ததாக இருக்கின்ற யோகத்தை பண்ணி சாட்சாத்காரம் பண்ணி அதனாலே தன்யர்களானவர்கள்லாம் இப்படி எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணவர்களையும் இவா ரெண்டு பேரையும் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கறது, இவா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணவர்கள இவர்களிலே கோட்டியில ஒரு பங்கு இவர்களுக்கு சமமாக அவர்கள் ஆக மாட்டார்கள் என்றார் சொல்கிறார். அதுவும் ஒரு கோட்டி இல்லை, 100 கோடியில ஒரு பங்கு,
நார்ஹந்தி தஸ்ய சதகோடி தமாம்சகக்ஷாம். அப்படிப்பட்ட ஏற்றத்தையுடையது செம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணுவது என்பது. அந்த சரணாகதிக்கு ஏற்றத்திற்கு காரணம் இது சர்வாதிகாரமாக கூடியனாலு. இந்த மோட்சத்திற்கு போகணும்னு இச்சை யாருக்கு இருக்கோ அந்த இச்சை போதும். அதை போக உடனே எம்பெருமானிடத்துல அது நம்ம பரத்தை நாம் சமர்ப்பித்து நாம் கைமுதல் இல்லாமையே தெரிவித்து எம்பெருமானை அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டோமானாக்க தானா பெருமாள் நமக்கு மோட்சத்தை கொடுத்துருவே, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த சரணாகதிக்கும் சில அங்கங்கள் இருக்கின்றன. அந்த அங்கங்கள் 5 அங்கங்கள் இருக்கின்றன. அந்த அங்கங்களை பார்ப்போம். அனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், கார்பண்யம், மகாவிஸ்வாசம், கோத்ருத்வரணம் என்பதாக 5 அங்கங்கள் சொல்லப்பட்டன. அனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னா இனிமேல் எம்பெருமானுக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்வேன் என்பதாக சொல்லுவது. விபீஷணர் எம்பெருமானிடத்துல ராமரிடத்துல சரணாகதி பண்ணுவார். அப்போ முதல்லயே பெருமாள் விபீஷணர் தீர்மானம் பண்ணிட்டார் ராமனுக்கு அனுகூலமாக இருந்துட்டு இருக்கிறதுன்றதுனால. அப்ப ராவணனுடைய சபையில சொல்ற பிரதீயத்தான் தாசரசாய மைசிலி என்பதாக. இப்ப ராவணா இனிமேல் நீ இந்த தப்பு காரியத்தை பண்ணாத, சீதா பிராட்டியை கொண்டு போய் ராமனிடத்துல கொடுத்துரு என்பதாக அந்த எதிரிகள் கூடாரத்தில் இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு அனுகூலமான வார்த்தையை சொன்னவர் விபீஷணர். இது அனுகூல சங்கல்பம். எம்பெருமானுக்கு எதிராக எம்பெருமானுடைய திருவள்ளம் உகக்காக இருக்கக்கூடிய விஷயம் எதுவோ அதை இவர்கள் விட்டு விடுவது. பரித்தட்டா மயாலங்கா மித்ராணித்த தனானித்த என்பதாக விபீஷணன் சொல்கின்றார். நான் அந்த ராவணன் இருக்கின்ற ஊரையே விட்டுவிட்டேன், அங்கிருக்கின்ற எத்தனையோ நண்பர்களையும் விட்டுட்டேன், நான் எல்லாத்தையும் என்னுடைய மனைவிமார்கள்லாம் விட்டுட்டு புத்திரர்கள் பசங்கள்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்றார். இப்போ இது பிராத்திகூல்ய வர்ஜனத்தை சொல்லுகிறது. அதுக்கப்புறமா மகாவிஸ்வாசம், அந்த மகா கார்பண்யம் சொல்லணும். கார்பண்யம்ன்றது தன்னுடைய கைமுதல் இல்லாமலேயே சொல்லுகிறது. அதாவது என்னை ரட்சிப்பதற்கு என்னாலும் முடியாது, உன்னை தவிர வேற ஒருவராலையும் முடியாது என்று சொல்வது. அனன்ய கதித்வம், அனன்ய கதித்வம், எம்பெருமான் தவிர வேற கதி இல்லை என்று நினைப்பது. ஆக்கிஞ்சன்யம் என்பது தன்னால கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ண முடியாதவனாக இருந்துருக்கு. அதே மாதிரியாக தன்னை ரட்சிப்பதற்கு தனக்கு சாமர்த்தியம் இல்லாமையே சொல்லுவது ஆக்கிஞ்சன்யம். விபீஷணன் சொல்லுகின்ற அனுஜோ ராவணஸ்யாகம் தேனஜா ஞவமானிதா என்பதாக சொல்லுகின்ற. நான் ராவணனுடைய தம்பியாக இருந்துருக்கேன், ராவணனாலே அவமானிக்கப்பட்டவனாக நான் இருந்துருக்கேன், என்ன அவனிடத்திலேருந்து ரட்சிக்கிறதுக்கு என்னால முடியல, நீதான் கதி என்பதாக சொல்லுகின்ற. மகாவிஸ்வாசம் அடுத்தது. அதாவது எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணா அவன் கண்டிப்பா நம்ம எல்லாரையும் ரட்சிப்பான்னு நினைக்கிறது இருக்க, அது மகாவிஸ்வாசம். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்பதாக சொல்லுகின்றார். அவன் சர்வலோக சரண்யன். அவன் எப்படிப்பட்டவன், படித்தவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு, பெரிய உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களுக்கு என்றுதான் இல்லாமல் எல்லாருக்குமே படித்தவன், பண்டிதன், பாமரன், பணக்காரன், ஏழை என்கிற வித்தியாசம் இல்லாமல், உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம் என்கிற வித்தியாசம் இல்லாமல், ஆண் பெண் என்கிற வித்தியாசம் இல்லாமல், பிராணிகள் பட்சிகள் என்கிறதும் இல்லாமல், எல்லாரையும் சமமாக பாவித்து எல்லோருக்கும் எம்பெருமானிடத்தில் போக வேண்டும், எம்பெருமானை அடைந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று யார் யாருக்கெல்லாம் இச்சை இருக்கின்றதோ, யார் யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்தவர்களாக இருந்திருக்காளோ அவா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுப்பவன் எம்பெருமான் என்கிறது தான் சர்வலோக சரண்யாய என்பதனாலே சொல்லப்படுகிறது. எதிரி கூடாரத்தில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும், விபீஷணனாக இருந்தாலும்,
அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்திருக்கிற சர்வலோக சரண்யனாக இருந்திருக்க லங்காவில் இருக்கக்கூடியவனாக இருந்திருக்கிற நானும் எனக்கும் அவன்தான் சரண்யன் என்பதாக ஒரு மகாவிஸ்வாசத்தை வெளிப்படுத்துகிறார் விபீஷண சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்பதாக. நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். அடுத்தது கோப்திருத்த வர்ணம். ஆனுகூல்ய சங்கல்பம் இருக்கு, பிராத்திகூல்ய வர்ஜனம் இருக்கு, கார்பண்யம் இருக்கு, தன்னுடைய இயலாமை இருக்கு, அனன்யகதித்வம் இருக்கு, மகாவிஸ்வாசம் எம்பெருமான் ரட்சிப்பார்ன்ற மகாவிஸ்வாசமும் இருந்துருக்கு. அப்படி இருந்தும் எம்பெருமானை நீ ரட்சிக்க வேணும் என்று கேட்காமல் போயிட்டாக்கா நாம எம்பெருமானுடைய ரட்சணத்துக்கு உட்பட மாட்டோம். அதற்காக கோத்ருத்வ வரணம், நீ என்னை எனக்கு ரட்சணம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கணும். அதுதான் சொல்றார், நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். நான் அவனை அடைந்திருக்கின்றேன் என்பதை எம்பெருமானிடத்திலே போய் சொல்லுவீர்களாக என்று முதல்கள் இடத்திலே சொல்லுகின்றார் விபீஷணம். இப்படி அஞ்சு அங்கத்தையும் கொண்டது விபீஷண சரணாகதி என்று சுவாமி தேசிகன் பல இடங்களிலே அதே பிரதானசாரம் ரகசியத்ரய சாரம் முதலிய பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றார். அந்த பரண்யாசத்தை பத்தி இப்போ ஒரு சுருக்கமாக நாம சொன்னோம். இதுதான் இந்த ஸ்லோகத்துல சுவாமி செய்ய போகிறார். பகவானுடைய தயையே தஞ்சம் என்று தயாதேவியனிடத்துல சரணாகதி பண்ணுகிறார். இது தயை எப்படி அவர் பெண்ணாக எம்பெருமானுடைய மகிழ்ச்சியாக உருவகப்படுத்துறார். எம்பெருமானுடைய மகிழ்ச்சி என்றால் பெரிய பிராட்டியார் தான். நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம் என்று பெரிய பிராட்டியாருக்கு நிகிரகம் செய்வது என்பது என்னன்றதே தெரியாதான். அப்படிப்பட்டவள் பெரிய பிராட்டி. அந்த பெரிய பிராட்டியினிடத்திலே சரணாகதி பண்ணுவது போல தயாதேவியினிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தினால. மிருது ஹிருதயே தயே பிரதித காமஹிதே மஹிதே த்ருத விபுதே புதே துவிததாத்மதுரே மதுரே ஷடகிரி சார்வபௌமதயிதே மயிதே மகதீம் பௌக நிதே நிதேஹி பவமூலஹராம் லஹரீம் மிருது ஹிருதயே தயே. அந்த தயாதேவிக்கு எத்தான சம்போதனம் தெரியுமா இந்த ஸ்லோகத்துல. மிருது ஹிருதயேன்றார், தயேன்னு சொல்றார், மிருதிதகா மகிதேன்னு சொல்றார், மகிதேன்னு சொல்றார், த்ருத விபுதே என்பதாக சொல்லுகிறார், புதேஷு விததாத்மதுரே என்பதாக சொல்லுகிறார், மதுரே என்கிறார், விஷகிரி சார்வபௌம தயிதே என்பதாக. இப்படி இவ்வளவு சம்போதனம் மொத்தம் தயாதேவிக்கு தான். இதுக்கு மின் ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம்னா தயாதேவிக்கு இருக்கிற ஒரு சம்போதனம் இருக்கும், கிருப்பே இருக்கும், அனுகம்பே இருக்கும், தயே இருந்துருக்கும், கருணே இருந்துருக்கும், ஏதோ ஒரு பதம் தான் இருந்துருக்கும். இதுல இருக்கிறது எல்லாமே அந்த தயாதேவியை பார்த்து சொல்லக்கூடியது. அவருக்கு முதல்ல சொல்லக்கூடியதான ஒரு பெரிய ஒரு குவாலிபிகேஷன் மிருது ஹிருதயே என்பதாக சொல்லுகின்றார். ஒத்த சரணாகதி பண்றார். சரணாகதி பண்ணாக்க அந்த சரணாகத்தை ரக்ஷணம் பண்றால அவளுக்கு சரண்யத்துவ உபயுக்தமான குணங்கள் என்கிற சில குணங்களை சுவாமி தேசிகன் பிரகசாரத்துல சொல்லுகின்றார். சரண்யத்துவ உபயுக்தமான குணங்கள் அப்படின்னு சொன்னோம்னா யாரிடத்திலே சரணாகதி பண்றோமோ அவர்கள் அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பதற்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய குணங்கள். அந்த குணங்களிலே முக்கியமாக இருந்திருக்கிறது தய, வாத்சல்யம், சௌலபியம், சுவாமித்வம், சர்வஜத்வம், சத்திய சங்கல்பம், சத்தியகாமத்வம் முதலே குணங்கள். அந்த குணங்கள்லையும் ரொம்பவும் முக்கியமாக இருந்திருக்கிறது அந்த வாத்சல்யம். அந்த வாத்சல்யத்தை முதல் முதலாக சொல்றார். மிருது ஹிருதயே என்ற மென்மையான ஹிருதயத்தை உடையவள் மென்மையான ஹிருதயம். அவன் மனசுல எவ்வளவு வாழ்வாராக இருந்தாலும் அவள் தப்பே கண்ணப்படாதான், தப்பே கண்ணப்படாத, தப்பே கண்ணப்படாத, அவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும்ன்றதைய நினைப்பதாக இருந்திருப்பாளாம். அவதான் மிருது ஹிருதயம் என்ற சொல்கின்றார். எல்லாருக்கும் இந்த
மொத்த தேசங்களையும் ரட்சிப்பதற்கு அடிப்படையாக தேவைப்பட்டதாக இருந்திருக்கிற நிருபாதிக வாத்சல்யம் இந்த இடத்துல மிருதுகிருதையே என்பதாக சொல்லப்படுகிறது. இடத்துல அதையும் பாருங்கள், நிருபாதிக வாத்சல்யம் சொல்லுங்க. வாத்சல்யம் என்னன்னாக்க, தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை பாராட்டாமல் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவது இருக்கு, அதுதான் வாத்சல்யம்ன்றது பேரு. நம்ம பசங்க தப்பு பண்ணிட்டு வர்றதுகள் இந்த சொன்ன வேலையில வரல, பேச்சு வந்திருக்கானு சொல்லிட்டு இவனிடத்துல இருக்கிற துவசத்தை பார்க்காமல் அவருக்கு அனுகிரகம் பண்ணுவா அம்மா. அந்த மாதிரி எங்களுடைய வாத்சல்யத்தினால நாம துவசத்தெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்றவர் அந்த வாத்சல்ய குணத்தினால எம்பெருமான். இதையதான் சொல்ற இந்த இடத்துல மிருதுகிருதி என்பதாக இந்த தயாதேவிக்கு ஹிருதயம் அதி மிருதுவாக இருந்திருக்கான். இவன் கண்ணுல எதுவுமே தன்படாதான் எல்லாம் மித்திரமாவேன சம்பிராப்தம் நத்தஜேயம் கதஞ்சனம் தோஷோ எத்யபி தஸ்யசாது தத்ராம் ஏதது அகர்ஹிதம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன, யாரெல்லாம் ரொம்ப மித்திரபாவத்தோடு நம்ம இடத்துக்கு வந்தாங்க அவால நாம ஒரு சமயமும் விடக்கூடாது என்பதாக சொல்கின்றார் ராமன். தோஷமே இருக்குமே ஆனாலும் அந்த தோஷத்தை பாராட்டாமல் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பது இதுதான் மிருதுஹயம் என்பதை சொல்லுகிறது. மிருதுகு என்பதற்கு சுவாமி சசிகன் வியாக்கியானம் பண்றார், சாப்பராதீரபி சகசா ஆசிரியத்தும் சக்தியா அபகத்திலேயே அதாவது அவர்களே பிரார்த்திக்கக்கூடிய அளவுக்கு அவன் எதையும் பாராட்டாதவனாக இருப்பதற்கான் என்பதை சொல்லுகிறது மிருது என்பதாக சொல்ல. நாம ஒருத்தர் இடத்துல அபச்சாரப்பட்டிருக்கோம், ஒருத்தர் இடத்துல தப்பு பண்ணிருக்கோம், அவளை எல்லாம் பண்ணிருக்கோம், அப்போ அவள் இடத்துல நம்ம மறுபடியும் போறோம். போனா அப்ப என்ன ஆகும், அவ என்ன நினைப்பா, நேற்று வரைக்கும் என்ன வாயில் நரம்பு இல்லாத விஷயத்து இன்னைக்கு என்னிடத்துல காரியம் வரணும் ஆகணுன்றதுக்காக என்னிட வர்றான்னாக்க இவனுக்கா நாம காரியம் பண்றதுன்னு நினைப்பாடும் இல்லையோ. அந்த மாதிரி நினைக்காமல் இன்னைக்கானா வந்திருக்கான இவன், இவனுக்கும் நம்மளால முடிஞ்சது சகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவா இருக்கா பாருங்கோ, அவாதான் மிருது ஹிருதயா என்பதாக அவனுக்கும் நல்லத்த சொல்றவளாக இருந்தாலையும் கூடியவளாக இருந்திருக்கவா, அப்படிப்பட்டவள் தான் மிருது ஹிருதயாள் என்பதாக சொல்லப்படுகிறது. இதுலயும் வாத்சல்யம் அப்படின்னா அந்த கண் தோஷத்தை பார்க்காமல் அவளிடத்துல ஒரு பரிவை காண்பிப்பது வாத்சல்யம். அது நிருபாதிக வாத்சல்யம் என்பது எம்பெருமான் இடத்துலதான் உண்டு, வேற யாரிடத்துலயும் கிடையாது. நமக்கு கூட வாத்சல்யம் இருக்கு, நம்ம குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம குழந்தையின் இடத்துல வாத்சல்யம் இருக்கும். பக்கத்தாத்து குழந்தை வந்ததுன்னாக்கா இதுல காண்பிக்கிற பரிவு
அதை காண்பிக்க மாட்டோம். நம்ம குழந்தை இடத்துல தோஷம் இருந்தது, அழுக்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அப்படியே தூக்கி போனாம் போ, ஆனா பக்கத்து குழந்தைனாக்க தூரம் இருப்போம்னாம் போ. இதுதான் நாம் காண்பிக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் பிராட்டியும் பெருமாளும் நிர்பாதிக வாத்சல்யத்தை நம்மிடத்தில் பொழிவர்களாக இருக்கின்றனர். அதைத்தான் இந்த முதல் பதத்தாலே சொல்லுகின்றார். அந்த தயாதேவி எப்படிப்பட்டவள் என்றார், மிருது ஹிருதயே என்பதாக. மிருதித காமஹிதே, அடுத்தது அந்த தயன்ற சம்போதனம். மிருதித காமஹிதே, மிருதித காம என்பதாக சொல்கின்றார். காமத்தை வென்றவர்களுக்கு நன்மை பயப்பவர்களாக இருக்கிறாள் சாட்டி. மிருதித காமர்களுக்கு ஹிதத்தை செய்பவர்களாக இருக்கின்றாள் தயாதேவி என்பதாக சொல்கின்றார். காமங்களை, காமன்றது இல்லாத போகாது, எல்லாருக்கும் காமம் இருக்குதான் இருக்கும். ஆனா அந்த தீய வழியில காமத்தை செலுத்தாமல் நல்ல வழியில செலுத்துவதற்காக பாருங்கோ, அவதான் காமத்தை மிருதித்தாள் என்பதுதான் சொல்லுவது. காமம், காமத்தை வென்றவர்கள், காமத்தை தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக பண்ணுபவர்கள். கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இன்பம் என்று, கண்ணனுக்கே ஆமது காமம் நம்மாழ்வார் சொல்லுகின்றார். அந்த காமம்ன்றது இருக்க அதுவும் எம்பெருமானத்திலேயே காமத்தை வைக்க வேண்டியது. அப்படி நம்ம நினைக்கிறதாக இருந்துருக்கு பாருங்கோ, அதுதான் காமம்ன்றது. பணம் சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்கச்சே எதுக்காக சம்பாதிக்கிறோம், ரட்சணார்த்தம், நம்மளை ரட்சணம் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம குடும்பத்துக்கு இருக்கிறதுக்கு, எவ்வளவுக்கு இதுக்காக நம்ம ரட்சணம் பண்றதுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு விஷயம் பார்க்கணும், ஒன்னால எவ்வளவு ரட்சணம் பண்ண முடியும், எவ்வளவு சேர்த்து வச்சாக்கா எவ்வளவு பேர் எவ்வளவு இது பண்ண முடியும்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. இதையே பாகவதாலுக்கும் உபயோகப்படும்படியாக இருக்கிறதுக்காக நான் பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி பண்ணோம் வச்சுக்கோங்களேன். அப்படி பண்றவாள்னா காமத்தை வென்றவர்கள், காமத்தை தன்னிச்சையாக பண்ணுபவர்கள் என்பதாக சொல்லுகின்றார். இன்னைக்கும் நான் சில பேர் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சவா ரொம்ப வேண்டியவாளா இருந்துருக்குவா, தன்னுடைய சம்பாத்தியத்துல 1% ஏதோ ஒரு இது, எவ்வளவுன்னு சொல்லல, இந்த ரூபாய தர்ம காரியத்துக்காக எடுத்து வச்சுருக்க, எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அந்த ரூபாயை எடுக்க மாட்டார், அது தர்ம காரியத்துக்கு தான் செலவு பண்றவாளாக இருந்துருக்கவா, அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. அந்த ஆசையையும் கூட நல்வழிப்படுத்துபவராக இருந்துருக்கிற ஒரு ஆசை அவள்லாம் தான் மிருதித்த காமாள். அவளுக்கு அனுகிரகம் பண்றதாக சொல்லு உபனிஷத்து சொல்லுகிறது. ஸ்ரோத்ரியஸ்யதா காமஹதஸ்ய என்பதாக, ஸ்ரோத்ரியஸ்ய பிரம்மனிஷ்டனாக இருந்திருக்கிறவாளுக்கு அவ எப்படி இருந்திருக்கு, அகாமஹதஸ்ய காமத்தால் கெடுக்கப்படாதவன். அதாவது காமம் ஆசை போற வழியில அவ போறவா இல்ல, அவ காமத்தை வென்றவர்களாக இருந்திருக்கா என்பதாக சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் விஷயத்திலே ஸ்ரேயஸை பொழிபவளாக இருந்திருக்கா. யார் அப்படிப்பட்டவர், மிருதித காமஹிதனா, பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச விபீஷணாழ்வான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்க, அந்த காமத்தை வென்றவராக இருந்திருக்க. அவர் லங்கையில எவ்வளவு பெரிய அவருக்கு ஐஸ்வர்யம் இருந்திருக்கு, அத்தனை ஐஸ்வர்யத்தையும் விட்டுட்டு வந்துருக்கவர் அவர் மிருதித்த காமராக இருந்திருக்க. அவரிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்திருக்க. சிலர் சொல்ற அகநோயம் தனம் பிராப்பிய மாத்தியம் உச்சைகி ந மாம் ஸ்மரையது இது காரணிகா நூனம் தனம் மே பூரி நாததாத் என்பதாக சொல்ல, பெருமாள் ஏன் எனக்கு பணம் நிறைய கொடுக்கல, இதுக்கு எல்லாரும் யோசனை பண்ணி பார்ப்போம், நான் சரியா படிக்கலையா, இல்லை எனக்கு சாமர்த்தியம் இல்லையா, நான் எல்லா சாமர்த்தியம் அவருடைய வாசல் வந்தானோ, நான் அவர் எங்கெங்க குருக்குல வாசம் பண்ணிடோ அங்கதான் நானும் குருக்குல வாசம் பண்ணிருக்கேன், அவர் என்ன கத்துண்டாரோ அதை தான் நானும் கத்துருக்கேன், அப்போ எனக்கு ஏன் நிறைய பணம் வரல, அவர் பெரிய ஸ்ரீமானா இருந்துருக்க, இது என்ன காரணம் யோசனை பண்ணி பார்த்தாராம் பெருமாள். அது குச்சேலர், அவருக்கு தான் அந்த வழியெல்லாம் தெரியும்,
தனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு. நாம எல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்போம், நமக்கு பாக்கியம் இல்லை, அவனுக்கு அதிருஷ்டம், அவன் பணக்காரன போயிட்டான், நமக்கு அதிருஷ்டம் இல்லை, எல்லாம் நம்ம ஏழையாவே இருந்துட்டு இருக்கோம், நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன், அவன் ஸ்கூல்ல ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆகி வந்தான், இருந்தா கூட அவன் இன்னைக்கு பெரிய பணக்காரன், நான் ஒண்ணும் இல்லாத இருந்தான் அப்படின்லாம் நாம சொல்லிட்டு இருப்போம். ஆனா அவர் சொல்ற, அதனோயம் தனம் பிராப்திய, தனம் இல்லாதவன், இத்தனை நாள் வரைக்கும் பணம் இல்லாதவன் பணம் கணக்கு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்கோ, பெருமாளை எப்பவுமே அவன் நினைக்க மாட்டான். அந்த பெருமாளை நினைக்க நமாம் ஸ்மரையத்து, என்னை நினைக்க மாட்டான் மாம்ன்றதுனால பெருமாளை சொல்ற, பெருமாளை நினைக்க மாட்டான் என்பதாக எண்ணி இது காரணிக்கா, அது பரம கிருப்பையோடு கூட நூனம் தனமே பூரி நாபகாத்து, எனக்கு பணத்தை நிறைய கொடுக்காத வச்சுட்டார், இது எம்பெருமானுடைய கருணையே கருணை என்பதாக சொல்லுகின்றோம். நாம பணம் கொடுத்தாக்கா அப்பா பெருமாளுடைய கருணை எப்பேற்பட்ட கருணை பத்தியா, எனக்கு லாட்டரியில லட்ச ரூபா விழுந்துடுத்து, ஸ்பெகுலேஷன்ல எனக்கு இவ்வளவு ரூபா வந்துடுத்துன்னு நினைக்கிறது நாம்போ. ஆனா குச்சேலர் நினைக்கிறார், பெருமாளுடைய கருணையே கருணை, எப்பேற்பட்ட கருணை தெரியுமா, எனக்கு பணத்தை அதிகமாக கொடுக்காத அவனையே நினைக்கும்படியாக பண்ணுகிறார் என்பதாக. அந்த குச்சேலர் மிருதித்த காமர், அவருக்கு ஹிதம் பண்ணுபவராக எம்பெருமான் இருந்திருக்க. மிருதித்த காமஹிதே, அதையே சுவாமி அதாவது பெருமாளே சொல்றார், எஸ் அனுகிரகம் இச்சாமி தனம் தஸ்ய ஹராம்யஹம், நான் யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ முதல்ல அவளுடைய பணத்தை நான் பிடிங்கிடுவேன். பணத்தை பிடிங்கிட்டேன்னு விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அவர்களுக்கு இருக்கு என்பதை பெருமாளே தெரிவிக்கிறவர். அப்படிப்பட்ட மிருதித்த காமாளாக இருந்திருக்கிறவள் இருக்கிறவர்களுக்கு ஹிதத்தை பண்ணுபவராக இருந்திருக்காள் தயாதேவி. அதுக்காக அந்த சம்போதனத்தை சொல்ற, மிருதித்த காமஹிதே மஹிதேஹே, அடுத்த ஸ்லோகம் மஹிதே என்பதாக. எல்லோராலையும் கொண்டாடப்பட்டவள், ஏ புருஷார்த்தத்தை கொடுக்கிறவளாக இருந்திருக்காள், அதனால கொண்டாடப்பட்டவளாக இருந்திருக்கா. நிகரில் புகழாய், திருவேங்கடமுடையானிடத்திலே நம்மாழ்வார் திருநாகதி பண்ணும் பொழுது, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மகர்பா, புருஷகாரம் வேணும், பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லாமல் நமக்கு சரணாகதின்றது பலிக்காது. அந்த புருஷகாரம் பண்ணுவதற்காகவே ஒரு க்ஷணம் கூட விடாமல் பிரியாமல் இருந்திருக்கவளாக இருந்திருக்கா. எந்த சமயத்துல யார் வருவாளோ அவளுக்கு நாம புருஷகாரம் பண்ணி அந்த ஜீவனை உஜ்ஜீவிக்கும்படியாக பண்ண வேண்டும், உய்யும்படியாக செய்ய வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட ஒரு பெரிய கருணையோட பெரிய விராட்டியா பெருமாளை விட்டு பிரியாமல் இருந்திருக்கா. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா, நிகரில் புகழாய், நிகரில் புகழாய், உனக்கு சமமான புகழ் இருக்க, அது சமமாகவோ இதை காட்டிலும் அதிகமாகவோ யாருக்கும் கிடையாது என்பதாக சொல்லுகின்றார். நிகரில் புகழாய் என்பதாக எம்பெருமானை சொல்லும் பொழுது அபார காருண்ய சௌசில்ய வாத்சல்ய என்பதாக சொல்லுகின்றார். குணங்கள் சௌசில்ய வாத்சல்ய சௌலபியம் முதலிய பல குணங்கள் எம்பெருமானை அலங்கரிக்கின்றன. அதுல சௌசில்யம் என்பது ஒரு வேடுவனோடு, ஒரு குரங்கோடு, ஒரு கோபாலர்களோடு அவர்களோடு பழகுவது, அது சௌசில்யம் என்பதாக. தான் எங்கே அவர்கள் எங்கே என்று நினைக்காமல் அவர்களிடத்திலேயும் சேருவது நிரந்தர சம்ஸ்லேஷம் என்பதாக சொல்லுகிறார், அது சௌசில்யம். சௌலபியம் என்பது என்ன என்று கேட்டால், சகல மனுஜ நயனதாங்க தத்துவம் என்பதாக, எல்லோராலையும் பார்க்கக்கூடியவனாக ஆவது. சிவை குண்டத்துல எம்பெருமான் எழுந்துள்ள இருக்க, எத்தனை பேரால போய் அவரை சேவிக்க முடியும், தட்சிணம் குஞ்சயித்வா ஜானும் ஞாதாய சவ்யேதர மிதர புஜம் நாகம் போகே நிதாய என்பதாக. பெருமாள் நாக பரியங்கத்துல எழுந்துள்ள இருக்க, ஒரு கால நேற்றியும் ஒரு கால மடக்கியும் ஒரு கையை வந்து பின்னாடி வச்சிருந்தோம், இப்படி எல்லாம் பெருமாள் சேவை சாய்க்கிறேன் சீவை குண்டத்துல.
இது ஸ்லோகத்தில் தான் பார்த்துருக்கோம், நாம நேரம் பார்த்ததில்லை. நாம நேரம் அர்ச்சாமூர்த்தியாக சேவிக்கிற எல்லார் கண்ணலையும் புலப்படும்படியாக அதுதான் சௌலபியம் என்பதாக சொல்லப்படும். இப்படிப்பட்ட குணங்களாலே எல்லோராலையும் கொண்டாடுகிறதாயிருந்த குணங்களாலே சிறந்து விளங்குபவராக இருக்கிறதுனால பெருமான் அதனாலதான் பெருமானுடைய குணமாக இருந்திருக்கையே பார்த்து மகிதையே என்று சொல்லப்படுது. மீதி குணங்கள்லாம் தயையில்லாமல் தோஷாபவேயுரேதே எதினாமதையே துவயாவினா பூதா என்பதாக ஏற்கனவே சுவாமி தேசிகன் கீழே சொல்லியிருக்கிறார். இந்த தயைன்ற ஒரு கணம் கணக்கு ஒரு குணம் கணக்கு ஒரு இடத்துல இல்லாத போயிட்டுனாக்க எம்பெருவானுக்கு இருக்கக்கூடிய ஞானம் பலம் வீரியம் சக்தி தேஜஸ் ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய குணங்கள்லாம் கூட தோஷமாக தோஷங்களாக ஆகிவிடும் என்பதாக சொன்னார். அப்படி எல்லாவற்றிலும் எல்லா குணங்களை காட்டிலும் சிறந்ததாக கொண்டாடப்படுகின்ற குணம் தயா குணம். அந்த தயையை ஸ்தோத்திரம் பண்ற மகிதே என்பதாக எம்பெருமானுக்கு ஆசிரியர்களிடத்துல ஒரு வாத்சல்யம் வந்ததுன்னாக்க அவர்கள் தயையை எம்பெருமானுடைய தயை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டான். தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார். பெரிய விராட்டியாரே வந்து தோஷம் சொன்னார் கூட என் அடியார் அது செய்யார், என்னுடைய தாசபூத்தால் அதை செய்ய மாட்டார்கள் என்று அவருக்கு ஒரு மகாவிசுவாசம் ஏற்படும். அப்படி ஆஸ்திரித்த ரட்சணம் பண்ணுகிறவர் அவர். இப்படிப்பட்ட குணங்கள்லாம் தான் கொண்டாடத்தகுந்த குணங்கள். இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்திருக்கிறது கிருப்பை. அந்த கிருப்பை எல்லா எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாவற்றிலும் சிறந்ததாக எல்லோராலும் கொண்டாடத்தகுந்ததாக இருக்கிறதுனால அதை இங்க மகிதே என்று சொல்லுகின்றார். மகிதே மகிதே கிருத விபுதே விபுதே புதா அப்படின்னா வித்வான்கள் அறிவாளிகள், விபுதா விசேஷமாக அறிந்தவர்கள். அவர்கள் எல்லோரையும் தாங்கி ரட்சிக்கிறவர்களாக இருந்திருக்கிறாள் தயாதேவி. என்னது விசேஷமாக அறிஞ்சின்றவா யாரு என்ன, இந்த பிரபத்தியினுடைய ஸ்வரூபத்தை உண்மையான நிலையிலே தெரிந்தவர்கள். நாம இன்னைய ஸ்லோகத்துல ஆரம்பத்துல சொன்னோம், இது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டதுனால அந்த இடத்துல இந்த இடத்துல அதிகமாக அதை விஸ்தாரம் பண்ணல. இந்த பிரபத்தியினுடைய ஸ்வரூபத்தை உண்மையாக தெரிஞ்சின்றவர்கள், பக்தியில் மூல முடியாதவர்கள், அகிஞ்சனர்களாக இருந்திருக்கிறவர்கள், அதே சமயத்துல எப்பயோ வரப்போது வரட்டும்னு இல்லாமல் விளம்பத்தை தாங்க முடியாதவர்களாக இருந்திருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் விபுதாள் என்பதாக சொல்கின்றார். அப்படிப்பட்ட மகான்களை ரட்சிப்பவர்களாக இருப்பவள் இந்த தயாதேவி. கிருத விபுதே புதேஷு விததாத்மதுரே, அங்க புத விபுதாள் பார்த்தோம், இங்க புத்தாள பார்த்தோம். விபுதாள் என்பதற்கு தேவதைகள் என்றும் ஒரு பொருள் இருக்கு. அந்த தேவதைகள்ன்ற பொருளை வச்சிருந்தோம்னாக்க தேவதைகளை எப்பவும் ரட்சிப்பவர்களாக இருந்திருக்கிறார். ஆனா பிரகிருதத்துல இந்த பரநியாசத்தை பத்தி சொல்ற முடியல, இந்த பரநியாசத்தினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு ஆக்கிஞ்சன்யத்தையும் முன்னிட்டு கொண்டு ஆக்தியையும் முன்னிட்டு கொண்டு இந்த தேகத்துக்கு மேல இனிமேல் தேகம் அவர்களை இந்த இடத்தை சொல்லப்படுகிறது, அவர்களை இந்த இடத்தை சொல்லுகிறார் சுவாமி என்பது உச்சிதமாக இருக்கின்றது. அதுதான் சொல்லுகின்றார் என்பதாக புத்தேஷு விததாத்மதுரே, தன்னுடைய காரியத்தை சில அறிஞர்களிடத்திலே மகான்களிடத்திலே ஒப்படைத்தார்களாம். யார் அந்த அறிஞர்கள், சாட்சாத் ஆச்சாரியாகத்தான். எம்பெருமானுடைய தய என்ன காரியம் பண்ணுமோ அந்த காரியத்தை இவர்கள்லாம் பண்ணுபவர்களாக இருந்திருக்கிறார். அனுப்பிரவேசம் பண்ணி தயாதேவியை அனுப்பிரவேசம் பண்ணி ஆச்சாரியாராக அவதாரம் பண்ணுவார்.
அந்த ஆச்சாரியார்கள் தயாதேவியனுடைய காரியமாக இருந்திருக்க நிருபாதிக ரக்ஷணம் அந்த இயல்புதான் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு வைக்கப்பட்ட மரத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறார் தயாதேவி. அது ஸ்லோகத்துல அவ்வளவு விசேஷம் இருக்குது. அப்போ திருமால் விதத்தாத்மதுரே மதுரே துரேன்றது நமக்கு என்ன எம்பெருமானுடைய சொரூபம், எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாமே மதுரமாக இருக்குது. மதுர மதுரம்ன்றது என்ன இனிப்பு, அந்த இனிப்புலையும் இனிப்பாக இருக்கக்கூடியது இருக்கு எம்பெருமான். நேற்று நாட்டின் கிரகங்கள் சாப்பிட்டா நேற்று நல்ல கிரகங்கள் நல்லா பண்ணி சாப்பிட்டாலும் வச்சுக்கோ, அது நேற்று நாக்குக்கு இனிப்பா இருந்தா சக்கர பொங்கல்னா இன்னைய தினத்துல பார்த்தோம்னா சக்கர பொங்கல் நினைச்சிருந்தாலும் இல்ல நாளைக்கு ஆத்ம சக்கர பொங்கல் பண்ணுவா, அந்த சக்கர பொங்கல் நினைச்சிருந்தாருனாக்கா நாளைக்கு தரம் போறோம். இது கொள்ளையம் நாளை எடுத்து விட்டா கூட அந்த கூடாரைக்கும் மறுபடியும் ஆகையில இது கூடாரைக்கு அந்த சக்கர பொங்கல் நினைச்சிருக்கிறது. இது மாச மாசத்துல என்ன ஆகும்னு கேட்டாக்க நாலு நாள் பொங்கல் சாப்பிடுற உற்சாகத்துல மாலை வந்து என்ன பண்ணுதா, அப்ப பத்து நாளும் பொங்கலே பண்ணிட்டு இருக்கிறதுனால இவளுக்கு கொஞ்சம் அதுல உற்சாகம் குறைஞ்சு போயிடும். சரி என்ன பண்ணா அதுக்கு ஒரு மாத்துக்கட்டு, அதுக்காகத்தான் சக்கர பொங்கல் நாயக்கனுக்கு ஒரு சக்கர பொங்கல், கூடாரிக்கு ஒரு சக்கர பொங்கல், கரவைக்கு தத்யன்னம், இப்படி எல்லாம் ஒரு மாத்திட்டாள்னு வச்சுக்கோங்க இவா எல்லாத்தையும் விட்டு கொடுக்காத வந்துருவா. மதுரே மதுரே அந்த சக்கர பொங்கல்னு சொல்லச்சேயே நாக்குல ஜலம் ஓடுறது. அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னமானாலே அது நமக்கு நாக்கு ஓடுதான். கதையந்தமாம் துஷ்யந்தி ரமந்திச என்பதாக சொல்லுகின்றார். யாரெல்லாம் எம்பெருமானை சொல்லுகிறார்களோ அவெல்லாம் துஷ்யந்தி ரமந்தி என்பதாக சந்தோஷப்படுகிறார்கள், களிப்பை அடைகிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி எம்பெருமானுடைய திருநாமத்தை கேட்கும் பொழுதேயே அந்த உபன்யாசத்தை கேட்கும் பொழுதே சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது, அதை சொல்லச்சேயே சந்தோஷம் வருகிறதாம். அது எம்பெருமானுக்கு ஏற்பட்டது, அவன்தான் மதுரை. எம்பெருமானுடைய குணங்கள் மாத்திரமில்ல, எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கு பாருங்கோ, அதுவும் இனிமையாக இருந்திருக்கு, மதுரமாக இருந்திருக்கு. தாசாம் ஆவிரபூ சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதரஸ்வி சாட்சான் மன்மத மன்மதா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கோபிமார்கள்லாம் கண்ணனை காணுமே காணுமேன்னு தவிக்கிறாளாம். அந்த கண்ணனை காணுமே காணுமேன்னு தவிக்கிறவா நடுவுல அந்த கிருஷ்ணன் கயசாய்க்கிறான். தாசாம் ஆவிரபூ சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா அப்படி புன்சிரிப்போட பீதாம்பரதரஸ்வி சாட்சான் மன்மத மன்மதா, பீதாம்பரத்தை தரிச்சென்று மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்திருக்கிற எம்பெருமான் சேவசாய்க்கிறாராம். அப்படியே மதுரமாக இருந்திருக்கிறாராம். அந்த கிருஷ்ணனை பார்த்தோம்னா வதனம் மதுரம் அதரம் மதுரம் என்பதாக அவருடைய திருமுக மண்டலம் இனிப்பாக இருந்திருக்கு, அவருடைய திருவதரம் இனிப்பாக இருந்திருக்கு, இப்படி ஒவ்வொரு பதம் ஒவ்வொரு திருமேனியில ஒவ்வொன்றும் மதுரமாக இருந்திருக்கு. மதுராதிபதே அகிலம் மதுரம் என்பதாக சொல்கின்ற மதுராதிபதியாக இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமான் கண்ணனுடைய ஒவ்வொரு வஸ்துவும் அந்த குணங்களும் திவ்ய மங்கள விக்கிரகமும் மதுரமாக இருந்திருக்குன்னா. இன்னைக்கு ரங்கநாதன் பரமபத வாசல்ல எழுந்தொழி அங்கேருந்து உள்ளேந்து பெருமாள் ஏழ்ற ரங்கநாதன் ஏழ்ற ஆச்சரியமானது வஜ்ராங்கி சமர்ப்பிச்சிருக்கேன்னா அது ரங்கநாதனுக்கே ஏற்பட்டது. அது அதுல பார்த்தணும் பெருமாள் ஏழணும் சேவிக்கணும் என்ன உபச்சாரங்கள் அப்படிப்பட்டது. நேர சேவிச்சு அதனால தன்யர்களாக ஆரவா வேற எல்லாரும் நேரம் சேவிக்க முடியாட்டா கூட இப்போதான் புதுசா ஏற்பட்டிருக்கிறதுனால தொலைக்காட்சி இல்லையானா பார்த்து சேவிக்கிறவர்களுக்கு சேவிக்க செய்யே தெரியும் அந்த ஆனந்தம், அப்படிப்பட்ட ஆனந்தம். இங்கேயும் தேவ பெருமாள் இங்க வஜ்ராங்கி சமர்ப்பிச்சுட்டு சேவை சாய்க்கிறார் உற்சவ
ஆச்சரியமான சேவை பாண்டியன் கொண்டையோடையும் வஜ்ராங்கியோடையும் சேவைப்பெருமாள் அற்புதமாக சேவை சாய்க்கிற அதை நினைச்சுட்ட மாத்திரத்தினாலேயே நம்ம மனசு ஒரு பெரிய சந்தோஷத்தை அடையிறது. இனிப்புன்றது என்ன, வேற என்ன, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த பெருமாளோட கூட கண்ணன் எழுந்தருள் இருக்கார், பீஷ்மர் எதிரி படையில இருந்துருக்கார், எதிரியாக சண்டை போடுறவராக இருந்துருக்கார். அப்ப கூட கண்ணன் அவரை சண்டை போடுறதுக்கோசரம் அவரை அழிப்பதற்காக சக்கராயுதத்தை எடுத்துட்டு வரச்சே கூட ஏஹேஹி புல்லாட்சா பத்மநேத்ரா என்பதாக சொல்லுகின்ற தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவனே வாவான்னு கூப்பிடுறார். அப்போ அந்த அழகு இருக்கு பாருங்க, அது மதுரமாக இருந்திருக்கு. திவ்யமங்கள விக்கிரகம் என்பதாக நம்மாழ்வாரை மதுரை கவி ஆழ்வார் சொல்லுகிறார். கண்ணினும் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணி வருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கு. தென்குருகூர் நம்பி என்னக்கால், அந்த குருகூர் நம்பி நம்மாழ்வார்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே அன்னைக்கும் அமுது ஊரும் என்னாவுக்கே. மதுரகவியனுடைய நாக்குல அமிர்தம் சுரக்கர் தான், அப்படிப்பட்ட மதுரம் அது. எம்பெருமானுடைய கிருப்பை இருக்கு, அதை காட்டிலும் மதுரமானது வேற ஒண்ணுமே இல்லை. அதை சொல்லுகின்ற மதுரே தயாதேவியை மதுரே என்பதாக சொல்லுகின்றார். விததாத் மதுரே மதுரே யாரு, விழகிரி சார்வபௌமதே திரு வெங்கடமுடையானுடைய தயிதே மிகவும் பிரியமானவள். அவர் யாரு, விழகிரி சார்வபௌமன், திருவேங்கடமலையில எழுந்தருள் இருந்திருக்கிற சார்வபௌமன். அந்த சார்வபௌமனுக்கு மிகவும் பிரியமானவள். அப்போ பெருமாளிடத்துல நிறைய வாலப்ய செல்வாக்கு உடையவளாக இருந்திருக்கிறவள் அவள். அவளை பார்த்து சம்போதனம் பண்ற பௌகன்னிதே என்பதாக சொல்லுகின்றார். மங்களங்களுக்கெல்லாம் நிதியாக இருந்திருக்கவர் பெருமாள் சொல்றார். மங்களானாஞ்ச மங்களம் என்பதாக பெருமாளை சொல்லுகின்றோம். அந்த மங்களத்துக்கும் நிதியாக இருந்திருக்கவள் இவள். அவர் லோகத்துல எதெல்லாம் நல்லதுன்னு சொல்றோமோ அது எல்லாம் தான், வேற யாரும் கிடையாது. ஸ்ரீஹி என்ற ஸ்ரீசப்தத்தினாலதான் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி எதெல்லாம் மங்களமோ அந்த மங்களமான வஸ்துக்கள் மொத்தமே எம்பெருமானுடைய கிருபை தான், தயாதேவி தான் மங்களமாக இருந்துருக்கு. இத்தனை விசேஷணங்களை உடைய சொல்லி தயாதேவியை சொல்ல ஹே தயே என்பதாக சொல்லுகின்றார். ஹே பௌகநிதே தயே, இவ்வளவு கூட்ட உடனே நாம குழந்தைய கூப்பிடுறோம், அப்பா கண்ணா ராஜா சமூகத்தை சொல்லியோ அப்படின்னு வரிசையா இத்தனை சொல்லி சொல்றோம். இத்தனை சொன்னா அந்த குழந்தையினால ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஆகணும்னு அர்த்தம். அவனால அந்த மாதிரி இத்தனை சம்போதனம் சொல்றதுனால அந்த பிராட்டியின் இடத்துல தயாதேவியின் இடத்துல இருந்து நமக்கு என்ன பிரார்த்திக்க போறோன்றப்ப சொல்ற, பவமூலஹராம் லஹரீம் தே மகதீம் லஹரீம். உன்னுடைய லஹரி, லஹரின்ன பெருக்கு பிரவாகம், அந்த பிரவாகம் இருக்கு பாருங்க. தயாதேவிய ஏற்கனவே கங்கையாக சொல்லி சொல்லிருக்கார், சரஸ்வதியாக சொன்னார், யமுனையாக சொன்னார். இப்படி மீண்டும் மீண்டும் கங்கையாக, கங்கை காட்டுல இன்னும் விசேஷமான பிரவாகத்தை உடையவளாக சொன்னார். இப்படிலாம் சொன்னாரோ இல்லையோ, அப்பேற்பட்ட உன்னுடைய பிரவாகத்தை மயினி தேகி என்னிடத்தில் உன்னுடைய பிரவாகத்தை செலுத்த வேண்டும், உன்னுடைய கிருப்பை என்னிடத்திலே பெருக வேண்டும். பெருகினா என்ன கிடைக்கும், பவமூலஹராம், என்னுடைய பாபம் வேரோட போயிடும், என்னுடைய கர்மாக்கள் எல்லாம் வேரோட போகக்கூடியதாக இருந்திருக்கிறது. இது எத்தால முடியும், உன்னுடைய கிருபையினால ஒன்னுலதான் முடியும். அந்த கர்மாக்கள் எல்லாத்தையும் வேரோட தொலைச்சி நீ அனுகிரகம் பண்ண வேண்டும். இதுதான் எம்பெருமானிடத்துல தயாதேவியினிடத்துல சுவாமி பண்ணுகிற சரணாகதி. இதை பண்ண வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. மிருது ஹிருதயே தயே மிருதித காமஹிதே மஹிதே ஜத விபுதே புதே சுவிததாத் மதுரே மதுரே விருஷகிரி சார்வபௌம தயிதே மயிதே மஹதீம் பௌக நிதே நிதேஹி பவமூலஹராம் லஹரீ. நாமும் அந்த தயாதேவியினிடத்திலே சுவாமி தேசிகன் மாதிரி
இப்படிப்பட்ட குணங்களை உடைய தயாதேவியனிடத்திலே நம்மளுடைய பாபங்கள்லாம் போய் வினைகள்லாம் தீர்ந்து நமக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் கிடைக்கும்படியாக, அந்த கைங்கரியம் கிடைக்கும்படியாக அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக. இந்த ஸ்லோகம் உபன்யாசம் ஆரம்பிப்பதற்கு முன்ன சுவாமி தேசிகன் விஷயமாக ஒவ்வொரு உபன்யாசத்திலையும் ஒரு ஸ்லோகம் சொல்ற வழக்கம். இன்னைக்கு சுவாமி தேசிகனுடைய பிரார்த்தனா அஷ்டகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை நாம சொன்னோம். ஞான பக்தியாதி தத் சம்பத் பிரதாயின்யானு கம்பையா சியாதசௌ இது வீட்சஸ்வ வேதாந்தாச்சாரிய வர்யமாம் என்கிற ஸ்லோகம். சுவாமியினுடைய திருக்குமாரர் அருளி செய்தது இந்த ஸ்லோகம். ஏ வேதாந்தாச்சாரிய வர்யா, சுவாமி தேசிகனே, நீர் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ண வேண்டும். மாம் வீட்சஸ்வ, எப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணணும், என்ன கட்டாட்சிக்கணும், உன்னுடைய கட்டாட்சம் வரணும். அந்த கட்டாட்சம் எப்படிப்பட்ட கட்டாட்சம் தெரியுமா என்ன? ஞான பக்தியாதி சத்சம்பத் பிரதாயின்யானு கம்பையா. அந்த சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சம் இருக்க நமக்கு எம்பெருமான் விஷயமாக உண்மையான ஆத்ம விஷயமான ஞானத்தை கொடுப்பதாக இருந்துருக்கு. எம்பெருமானிடத்திலையும் ஆச்சாரியத்தினிடத்திலையும் பக்தியை கொடுப்பதாக இருந்துருக்கு. சத்சம்பத், இதுதான் சத்சம்பத். மீதி சம்பத், சம்பத்துனாக்க பணம்னு அர்த்தம். மீதி எல்லாம் அசத் சம்பத்து. நாம சம்பாதிக்கிற பணங்கடெல்லாம் இருக்கு பாருங்கோ, இதெல்லாம் அசத் சம்பத்து. சத் சம்பத்து எதுனா ஞானமும் பக்தியும் தான். இந்த ஞானம் பக்தி முதலிய ஆச்சாரியாளிடத்துல இருக்கிற பக்தி, இப்படி இருக்கக்கூடிய விசேஷமான குணங்கள் இருக்க இந்த சத் சம்பத்து, இந்த சத் சம்பத்தை பெருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறதா எம்பெருமான் சுவாமி தேசிகனுடைய கிருபா கட்டாட்சம். அந்த கிருபா அனுகம்பையான்னு சொல்ற அங்கேயும் தயையை தான் சொல்ற. உம்முடைய சுவாமியினுடைய ஒரு அனுகிரகத்தினாலே அனுகம்பையினாலே மாம் வீட்சஸ்வ, என்னை கட்டாட்சிக்க வேண்டும். சியாதசௌவியதி, இவன் அசௌ சாத், இவனும் ஆகட்டும். இவனும் எப்படி ஆகட்டும்? ஞானம் பக்தி முதலியவைகளோடு இருப்பவர்களாக ஆகட்டும் என்பதாக. அதே மாதிரியாக நாமும் சுவாமி தேசிகனிடத்திலே பிரார்த்தனை பண்ணணும். எம்பெருமான் விஷயத்திலே உண்டான ஞானமும் எம்பெருமானிடத்துல பக்தியும் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமும் வேதாந்த ஞானமும் நமக்கு வேண்டும் என்பதும். பாகவதாபச்சாரங்கள்லாம் இல்லாதபடி இருக்கிற காலத்திலே கைங்கரியம், பகவத் கைங்கரியத்தை நம்மால் முடிந்தவரையில் செய்யும்படியான ஒரு பாக்கியமும் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சுவாமி தேசிகனிடத்திலையும் தயாதேவியனிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.